தமிழகத்தின் தலையெழுத்தை தீர்மானிப்பவர் அம்மா என்று கடந்த காலங்கள் அனைத்தையும் கசக்கி தூர எறிந்து விட்டேன். கருணாநிதியின் கபட நாடகத்தை அம்பலப்படுத்துவதற்கு உங்கள் முன்னால் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வந்தேன். நான் வந்ததற்கு என்ன வசன வியாபாரின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய மனுஷன், என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்குற வசனம் எழுதிய வாழ்க்கை நடத்தணும். நீ என்ன போய் வசன வியாபாரின்னு சொல்லலாமா? உனக்கு அதுவே வாழ்க்கை, அதுக்காகவே வந்தவனி. நீ போய் என்ன வசன வியாபாரின்னு சொல்லலாமா? நான் ஒரு கொள்கைக்காக கூவியவன், நான் ஒரு கொள்கைக்காக பேசியவன். அந்த கொள்கை எங்கேயும் நிலைநாட்ட முடியும் என்று நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன். அதனால தான் அம்மா எனக்கு கொள்கை பிறப்பு துணை செயலாளர் மகுடத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார். கருணாநிதி இன்றைக்கு ஒரு கபட நாடகத்தை அவர் அங்கீகரிக்கிறார், அரங்கேற்றுவதற்கு முயலுகிறார். அவருக்கு அவசியமில்லாமல் பிறந்த மகனை விட்டு இன்றைக்கு நாடெல்லாம் பேசுவதற்கு அவர் ஊரவரம் விட்டிருக்கிறார். நான் கேட்கிற எந்த விவரமும் தெரியாத ஒரு தவக்கலை அவர். நான் கேட்கிறேன், இந்த ஆட்சியை குறித்த விமர்சனத்தை, புள்ளி விவரத்தை அள்ளி கொட்டுவதற்கு உனக்கு ஆண்மை இருந்தால் நீ சட்டமன்றத்திற்கு வர தயாரா என்று அறைகோவில் விட்டால் அதற்கு அவர்கள் தயார் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்தார்? அழகிரியை கொண்டு போய் மத்திய அமைச்சராக்கிட்டான். அவன் இன்னும் டெல்லி போய் சேரல, ஒரே நாள் போனான். எவனோ ஒருத்தன் கேட்டான், வேர் டு யூ கம் ஃப்ரம்? பதில் சொல்ல தெரியாம நாளை வாக்கிங்ல ஒன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவன் தான் இன்னும்
அரசாங்கத்தின் சார்பில் அரசாங்கத்தினுடைய வக்கீலங்கள் சொல்லிட்டு வரது அப்படி இல்லை, கிரேக்க கட்டிடக்கலையினுடைய அது குதிரையினுடைய சிறகுன்னு தான். இவன் சிறகு எங்கே இருக்குன்னு தெரியும். உனக்கு எதுக்கு இந்த வேலை? நான் கேக்குறேன், ஏன்னு கேட்கிறேன். புரட்சி தலைவிக்கு தெரியாதுதான். நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, ஒரு பூவின் மொட்டு பூவாக மலர்கிற பொழுது ஒரு மெல்லிய சப்தம் கேட்கும். ஒரு பூவின் மொட்டு பூவாக மலர்கிற பொழுது ஒரு மெல்லிய சப்தம் கேட்கும். அந்த சப்தத்தை ஒலிப்பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் ஆண்டவனுக்கு கூட இல்லை, அது அம்மாவுக்கு. உபரியாக இருக்கக்கூடிய மின்சாரத்தை தமிழகத்திற்கு தாருங்கள் என்று கேட்டு தமிழகத்திற்கு அந்த மின்சாரத்தை கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு என்ன தயக்கம்? 8 நாளில் எங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு டெல்லியை கேட்டிருக்கிறது என்றால், டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய பிடரி மயிரை பிடித்து உலுக்குகிற ஆற்றல் இந்தியாவில் ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிறது என்றால், அது எங்கள் புறநானூற்றின் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். கல்லறைக்கு போகிற கடைசி நிலவரையிலும் இந்த இயக்கத்தின் சுகதுக்கங்களை தீர்மானிப்பதற்கு நாடெல்லாம் புரட்சி தலைவின் அனுமதியோடு சுற்றி வருவேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிற இலைக்கு அடிக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து சந்திப்போம், சங்கமிப்போம். நன்றி, வணக்கம்.